Hi friends, Pandian Star serial order. In the Kana Abdin and Pakalam. Meena, Amga friend order, Kayanatha attend Pandragaha, Amga Urkupayrkanga. Amga friend order, Kayanathala Irkrapan Teri, Amga Apavo, Amavo, Kayanathaka, Vandarkanga, Apadine. Meena, at the Pathate, Rumble, Sandha Shapadagate, Apakateo, Amakateo Pai, Visarika Poranga. Yepadir King Aman, another King La Prina Kakranga. Amma, Adaka, Abdinka Madri, Tanayatranga. Apakita, upon Ning. Parking Abdina Sunday, Mina Kakaranga. Yen the Munchi of Chicken Nipa and the Visarika Vendrika, or Vanilla, Abdina Sunday, Nina Munchi Latcha Madri, Mina Voda Upper Pisare, Minaka, Mina Voda Upper Cope at the Pathet, Rumba, Bartha Toda, Comathioda Vitica, under the Kitty Varanga, either Comathi Pathet, Yena in the Ponde, Ipatana, friend of Kalyanathaka, Attenponito and the Abdina Sunday, Sirichikate Pona, Adakula, under the Kitty, Trumpa Vara, Nachi, Abdina Nanachikate, Mina Voda. Poranga Comedy, Yena Chimina, yet a Kalitaka, Abdina Kakranga, Ilate, the Kalyan at the Capone, Apo, Upper and the Madri in the Titi Copotare, Angarikramka Yellarme in the Vedica Pathakitrangate, in a Krumba, Amamanama Pirch, Abdina Solite, Mina, Varta Patranga, the Madria Panaunga, Pa, yet now Vachakra, Abdina Solite, Comedy, Neda, Mina Voda, Upper Vitakaparanga, Unglake, Yapada, Dairia Miranda, Yem Vit Marmagala, Ninka Satam Podivinga. In the Nanga Satamotama. Yam Pone, Wordy Poye, Mahana Kalyan Padigita there. Up Mutanagan and Nimbadia Irendo. Yingala Alamachi to Pona La. Ippo Ava under the Wodaka Persatrito. Up in the Sunday, Mina Voda Appa Copatare. Yena Irendalo, Wor Vagasapone, Kalyanatala, Nalapir, Munda di Satamotra de Ungulke, Kavala Materiale, Apine, Comati Sandranga. Unga Mahano, Ye Mahano, Tirtanamata Kalyana Panaga. Naila and Salala. அதனால எனக்கும் தான் அவமானம் வந்துச்சு அதுக்காக நான் என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன் நம்ம பையன் நம்ம பொண்ணு அப்படினு நாங்க வீட்ல ஏத்துக்கல அந்த மாதிரி நீங்களும் இப்ப ஏத்துக்க வேண்டியதானே அப்படினு கேக்குறாங்க ஏய்யா கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்கயா நீங்க ஒரு மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை அந்த மாப்பிளை குடும்பக்காரனா அமைஞ்சிட்டானா கடைசில உங்க பொண்ணு கண்ண கசக்கிக்கிட்டு உங்க வீட்டுக்கு தானயா வரும் உங்க பொண்ணுக்கு நீங்க தானா அப்ப கடைசி வரைய துணையா நிக்கணும் அதுக்கு அவன் விருப்பப்பட்ட மனசுக்கு பிடிச்ச மாப்பிளையை தானே கல்யாணம் பண்ணிருக்கா இதுல என்ன தப்பு இருக்கு இதை ஏத்துக்க வேண்டியதானே நீங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி நான் கூட நாயா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வீட்டை விட்டு ஓடி வந்துதான் கல்யாணம் பண்ணேன் அவர் இப்ப என்ன வச்சு எப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கீங்க அந்த வீட்டுக்கே ராணி நான் தான் நான் வச்சதுதான் சட்டம் அந்த அளவுக்கு மகாராணிய நான் இப்ப இருக்கேன் ஆனா இப்ப வரைக்கும் என்னோட பிறந்த வீட்டுல இருந்து சல்லி பைசா கூட காசு வாங்காம என்ன நல்லபடியா வச்சு காப்பாத்திருக்காரியா இது போதாதா உங்க மீனா பொண்ணு எங்க வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா இருக்காயா நீங்களாட்டுக்கு ஒரு கல்யாணத்துல பாத்துட்டோன்னு கண்டபடி நாலு பேர் முன்னாடி கோவப்பட்டு நல்லா திட்டு விட்டுட்டீங்கயா ஆனா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு மனசால காயப்பட்டிருக்கா அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா என்னதான் என் பெருசன் ராணி மாதிரி வச்சிருந்தானோ அண்ணா கூட அம்மா கூட பேச முடியலையேன்னு இப்ப வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு ஓரமா வருத்தம் இருந்துகிட்டு தான் இருக்குது அதே கஷ்டத்தை என் மருமகளும் அனுபவிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ உங்க வீட்டு வாசப்படி மிதிச்சு இத கேட்கலான்னு வந்தேன் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் மீனாவோட அப்பா வீட்டுல இருந்து வெளியில வந்துடுறாங்க கோமதி போனதுக்கு அப்புறமா மீனாவோட அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க எங்க நான் கூட என் பொண்ணை எப்படி வச்சிருக்காங்கன்னு நாலு பேர்கிட்ட வெளியில விசாரிச்சேங்க நல்ல வீட்டுல மகாராணி மாதிரி இருக்காங்க நம்ம பொண்ணு அங்க நிறைய பட்டு புடவைங்க நகைகள்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே சூப்பரா இருக்காங்க நம்ம பொண்ணு அவ்வளவு நிம்மதியா வச்சுக்கிறாங்க நம்ம மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க என்னடி புதுசா சொல்ற நம்ம மாப்பிள்ளையா எங்க இருந்து வந்துச்சு நம்ம மாப்பிள்ள போயிரு வீட்டுல நீ மிதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க ஆயிரந்தா இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரே பொண்ணுங்க அவங்கள போய் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம இனிமே கடைசி காலத்துல என்னங்க பண்ண போறோம் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க மீனா அப்பா ஆமா அவன் சொல்றதும் சரிதானே வரட்டு பிடிவாதத்தை காமிச்சு நம்ம இனிமே என்ன பண்ண போறோம் கடைசி காலத்திலயாவது மகன் மாப்பிள பேரன் பேத்தின்னு நிம்மதியா இருக்கலாம்ல அப்படின்னு மீனாவோட அப்பா யோசிக்கிறாரு சரி நீ சொல்றதும் சரிதான் நான் நாளைக்கே மீனாவோட வீட்டுக்கு போயிட்டு சரிமா அப்படின்னு சமாதானமா பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு இத கேட்டு
மீனாவோட அம்மாக்கு பயங்கர சந்தோஷமாகுது. மறுநாள் மீனாவோட அப்பா அம்மா எல்லாருமே பாண்டியன் வீட்டுக்கு போறாங்க. அப்போ அங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ராஜி யாரு இவங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. யாருங்க நீங்க அப்படின்னு ராஜி வெளியில வந்து கேக்குறாங்க. நாங்க மீனாவோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிடுறாங்க. இருக்கட்டும், முதல்ல மீனாவை வர சொல்லுங்க, அதுக்கப்புறமா தான் நாங்க உள்ள வருவோம் அப்படின்னு வெளியிலேயே நின்னுக்கிறாங்க மீனாவோட அப்பா. ராஜி மீனாவை கூப்பிடுறதுக்கு உள்ள போயிடுறாங்க. அந்த நேரத்துல தங்கமயில் வந்து, யார் இவங்க வீட்டுக்கு புதுசா வந்து வெளியில நின்னுட்டு இருக்காங்க, ஒருவேளை மாமாவோட நண்பர்களா இருப்பார்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வந்து, யார் நீங்க, எதுக்கு எங்க வீட்டு வாசல் முன்னாடி நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு தங்கமயில் கேக்குறாங்க. அதுக்குள்ள ராஜி போய் சொன்னதுனால மீனா வேகமா ஓடி வந்து, அப்பா வாங்கப்பா வாங்கப்பா வந்துட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா, அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதான் அதுல உனக்குதான் பால்கோவா பாடல்வான் பிடிக்கும் இல்லையா, அதனாலதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்றாரு. இத கேட்டு மீனா சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. அப்போ மீனாவோட அம்மா மீனவை தனியா கூட்டிட்டு போய் சொல்றாங்க, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா உன்ன பாக்கல, இப்ப தாமோ பாக்குறேன், சந்தோஷமா இருக்கியாமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் சந்தோஷமா இருக்கேம்மா அப்படின்னு மீனா சொல்றாங்க. உங்க அத்தை கோமதி நேத்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க, வந்தவங்க நம்ம அப்பா கிட்ட பேசினாங்க, பேசி நீ வருத்தப்படுறேன்னு சொல்லி அவங்கன எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்கடி, அதுல உங்க அப்பா நல்ல மனசு மாறிட்டாருடி, நானே சொன்னேன் மீனாவை பார்க்க போகலாம் நாளைக்குன்னு, அவரும் சரின்னு சொன்னதுனாலதாண்டி இப்ப வந்திருக்கோம் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு மீனா சொல்றாங்க. உங்க அத்தே அறிவாளிடி, உங்க அப்பாவையே கரைச்சிட்டாங்க பாத்தியா, ஆடுற மாட்ட ஆட்டி கரைக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தியா, அதுல உங்க அத்தே பெரிய அறிவாளி புத்திசாலி. பண்டிச்ச சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.